இந்த ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இரண்டு சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வாக்காளர் பதிவு அட்டை உள்ளிட்ட தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் நாடளாவிய ரீதியில் பகிர்ந்தளிக்கும் உத்தியோகபூர்வ பங்காளராக தபால் திணைக்கிழமை உள்ளது. தபால் மூல வாக்களிப்புக்கான வசதிகளை வழங்குவதும் தபால் திணைக்களத்தின் கடமையாகவும் காணப்படுகிறது. அதனால் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை பகிர்ந்தளித்தல், வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகித்தல் உள்ளிட்ட கடமைகளும் தபால் திணைக்களத்துக்கு அரசியலமைப்பு ரீதியாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 8,000 தபால் விநியோக ஊழியர்கள் மற்றும் 3,000 தபால் ஊழியர்கள் தயார் நிலையில் உள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்கு தேவையான போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பில் மதிப்பீடு செய்யும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ள போலீசார், நடமாடும் சபை உள்ளிட்ட கடமைகளுக்கான போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. எதிர்வரும் சில நாட்களில் இது தொடர்பான இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும். தேர்தல் பிரசாரங்கள் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கான கடமைகளுக்கு தேவையான போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு இயலுமான வகையில் அதிகபட்ச போலீசாரை கடமையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம். எவ்வாறாயினும் தேர்தல்களுக்கான பாதுகாப்பு கடமைகளை சிக்கல்களின்றி நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.